சிங்கை தமிழ் செங்கோன்னு பேரை மாற்றி இப்போ செய்து கொண்டிருக்கிற செயல்கள் எனக்கு மனநிறைவு அளிக்கிறது. காரணம் வந்து இப்போ இருக்கிற நிலையில் நான் வந்து தமிழர் சீர்திருத்த தமிழர் சிங்கை தமிழ்ச்சங்கத்தை வந்து முற்றும் சேவையாற்ற மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கலைக்குழு அனுப்பி தமிழை பரப்புகிறோம். தமிழ் இனத்தை தானே இப்போ என்னன்னு சொல்லப்போனால் எங்களை வந்து சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் எங்களை வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிண்டா என்ன வந்து சிங்கப்பூர் இந்தியா இது சிண்டாவின் நண்பர்னு எங்களை இது பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த கலைக்குழுவை ஏற்படுத்தி கலைக்குழு அல்ல எங்களுடைய கலாச்சார பிரிவு அப்படின்றதில் வந்து என் மகளோட நாட்டு மாயா டான்ஸ் தியேட்டரை இது பண்ணி வெளிநாடுகளுக்கெல்லாம் கலாச்சார குழுக்களை அனுப்புகிறோம். இதே ஒரு மனநிறைவு அளிக்கிறது எல்லா நாடுகள்லேயும் நம்மளை தெரியறதுக்கு. இப்போ உதாரணமாக மியான்மர் நடந்த மாநாட்டுக்கு சிங்கக்குழு இந்த குழு போனது. அதே மாதிரி துபாயில் நடந்த துபாய் தமிழ்ச்சங்கம் அழைத்தார்கள், அவர்களுக்கு நாங்கள் கலைக்குழு அனுப்பினோம். இப்போ இது 2011 பொங்கல் தமிழர் தமிழ்நாட்டு தஞ்சாவூரில் பொங்கல் விழாவை நடத்திய நடராஜன் எங்களை அழைச்சார், அங்கே போய் பொங்கல் குழு அந்த குழுவில் கூட அங்கே கொண்டு போகும்போது எங்கள் குழுக்களில் வந்து பெரும்போது எல்லாம் மாற்றினம் தான் இருப்பாங்க. எல்லா இனமும் மோனினமும் இருப்பாங்க, மேநாட்டுக்காரவங்களும் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக இதுக்கு போனதில் பொம்பே இது தஞ்சாவூருக்கு போனதில் ஒரு ஆஸ்திரேலியன்காரி இருந்தாங்க, ஒரு இவங்க அவங்க அந்த யுஸ்பஸ்கன்னா என்னமோன்னு அந்த இதில் உள்ளவங்க இருந்தாங்க, சீனர்கள் இருந்தாங்க, மலாய்க்காரர்கள் இருந்தாங்க. அங்கே நாங்கள் நாட்டியத்தை போடும்போது அதை மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க. ஆக நாங்கள் வந்து சிங்கப்பூரினுடைய ஒரு கலாச்சார குழு மாதிரி இது பண்ணிவிட்டோம், சிங்க தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். இது எனக்கு ஒரு மனநிறைவு கொடுக்குது. ஆனால் 1500 உறுப்பினர்களை வச்சுட்டு 20,000 வந்து அரசாங்கத்துக்கு நான் வாடகை கட்டுறேன்றது அது முடியாத காரியம். ஆனாலும் கூட என் மகன் வந்து மாயா டான்ஸ் தியேட்டரை வச்சு நடத்துதுன்னா அந்த வருமானத்தையும் வச்சு இதில் போட்டு நாங்கள் இன்றைக்கி இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இதுக்காக சொல்ல வரல, அது ஒரு தகவலுக்காகத்தான் சொல்ல வரும். சமுதாயம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ இதே இது அமைப்பில் இன்னொரு திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். அதாவது உறுப்பினராக இருக்கிறவங்க சங்கத்தில் சேமிப்பு செய்யலாம். ஏன்னா எங்கள் சட்டத்தில் அந்த இது இருக்குது, எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. அந்த இதை வச்சு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தேன். அப்போ அதில் வந்து என்ன இருந்தால் ஒருத்தர் வந்து குறைஞ்சது 10 வள்ளியிலேருந்து 500 வள்ளி வரைக்கும் சேமிக்கலாம். இப்போ ஒரு 1000 பேர் இதில் உறுப்பினராக இருந்தால் 20 வள்ளி மாதம் சேமித்தாங்கன்னா இந்த 20,000 வள்ளி கட்டுறது எனக்கு பிரச்சனையாக இருக்காது, அது அவங்க பணம் தான். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன உதவி செய்கிறேன்னா அவங்க சேமிப்புக்கு ஈடாக 2 மடங்கு வட்டி இல்லை கடனை சங்கத்திலேருந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி திட்டங்களை போட்டிருக்கேன், செய்திருக்கு. ஆனால் உறுப்பினர்கள் இது இல்லை வர்றாங்க, கடன் கேட்குறாங்க, உடனே எடுத்ததான் கடன். ஆனால் இருந்தாலும் நான் என்னால் நடத்த முடியுது. இப்போ என்ன ஓரளவுக்கு ஒரு 100 பேருனாலும் சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வர்ற வருமானத்தில் அவர்களுக்கு வட்டியில் கடன் கொடுத்துக்கிட்டுருக்கேன். பெரிய தொகையாக கொடுக்க முடியாது. அப்பப்போ சிறு தேவைகள், பள்ளி பிள்ளைங்களுக்கு இப்போ புத்தகம் வாங்கணும்னு வர்ற கடைசியில் அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இதிலேருந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உதவிகள், ஒரு தீபாவளி வர்றது கொண்டாட வேண்டும், குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பணம் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் சேமித்து வச்சுருந்தா அதில் 2x இதை எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட சேமிப்பை வந்து நீங்கள் 90% வரைக்கும் நீங்கள் கடனாக எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கிற கடனை திரும்ப செலுத்திடணும். உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சேமிச்சிருக்கணும். உறுப்பினர் விலகும்போது உங்களுக்கு அது ஒரு 6 மாத தவணை அவங்க கொடுக்கணும். நான் ராஜினாமா பண்ணுறேன், என்னோடய பணத்தெலாம் கொடுத்துருந்தேன்னா